அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஆமாங்க, கண் திருஷ்டி கோளாறு இருந்தாலே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு உடல்நிலை கோளாறு ஏற்படுறது, வீட்டில் செய்வினை பிரச்சனை, ஏவல், பில்லி, சூனியம், இது எல்லாத்தையும் தாண்டி கண் திருஷ்டி அப்படிங்கிற பொல்லாத திருஷ்டி, இது அத்தனையுமே எப்படி ஒழிக்கிறது அழிக்கிறது, அதை பற்றி தான் நாம் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பயனுள்ள தகவல்கள் தினம் தினம் உங்கள் வீடு தேடி வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கண் திருஷ்டி ஒரு மனுஷனுக்கு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா, ஒரு வீட்டில் எதிர்மறை அதிர்வுகள் அதிகமாக இருக்கும், அந்த வீட்டில் மன சஞ்சலங்கள் அதிகரிக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா காலையில் நல்லா இருப்பாங்க, ஆனால் சாயந்தர வேளையில் அவங்களுக்கு உடல்நிலை கோளாறு, சொல்லவே முடியாத ஒரு உடல் வலி, அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். எந்த ஒரு முன்னேற்றமும் அவங்க வீட்டில் இருக்காது, கல்யாணம் தடைபட்டு போகும், சுப நிகழ்ச்சிகள் அந்த வீட்டில் நடக்காமல் தள்ளிக்கிட்டே போகும். இதெல்லாம் கூட கண் திருஷ்டியால் நடக்கும். அதே மாதிரி பல தீய சக்திகள் உங்கள் வீட்டில் நிறைஞ்சிருக்கு அப்படின்னா, அதன் மூலமாகவும் பல துர் ஆற்றல்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணிக்கிட்டே இருக்கும். இதுலேருந்தெல்லாம் நம்ம எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னா, ஒரு எளிமையான வழி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த எளிமையான வழியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன கதையை பார்ப்போம். இந்த கதையோட தாத்பரியந்தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிற எளிமையான முறைக்கான கரு அப்படின்னே சொல்லலாம். வேற ஒன்றுமே இல்லைங்க, வெண்கடுகு. சாதாரண கடுகு நம்ம சமையலில் பயன்படுத்துவோம், கருப்பு நிறத்தில் இருக்கும் இல்லையா. ஆனால் கண் திருஷ்டி, பில்லி, சூனியம், ஏவல், தீய சக்திகள், எதிர்மறை ஆற்றல்கள், இது எல்லாத்தையுமே உங்கள் வீட்டை விட்டு விரட்டி அடிக்கணும். நல்ல சக்திகள் நம்ம வீட்டுக்கு வரணும், சுப நிகழ்ச்சிகள் நடந்துக்கிட்டே இருக்கணும், நல்ல விஷயங்கள்லாம் நம்ம வீட்டில் நடக்கணும்னா கண்டிப்பாக தூபத்துக்கு வெண்கடுகு நீங்கள் பயன்படுத்தணும். அதற்கான கதையை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மகத நாடு அப்படின்னு ஒரு நாடு இருந்ததுங்க. அந்த மகத நாட்டில் மயில்வண்ணன் அப்படின்ற மன்னர் தான் அந்த மகத நாட்டை ஆண்டு வந்தார். ரொம்பவே புத்திசாலியான மன்னர் அவர். விரோதிகளை வந்து ஓட ஓட விரட்டுவார். எந்த போருக்கு போனாலும் அவர் தான் ஜெயிப்பார். அவங்க குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, அந்த நாடே சந்தோஷத்தில் தலைச்சிதுன்னு சொல்லலாம். அப்போ ஒரு சமயம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவரோட எதிரிகள் வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஏவலை வந்து ஏவி விடுறாங்க அவர் மேலே, அந்த நாட்டு மேலேயும் அவர் மேலேயும் ஏவலை ஏவி விடுறாங்க. அந்த ஏவலால் அவரால் சரியாக யோசனை செய்ய முடியாமல் போகுது. யோசனை செய்யலைன்னா என்ன ஆகும், அந்த நாட்டை எப்படி கொண்டு போகிறது, அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி எடுக்கிறது, அதெல்லாம் அவரால் செய்ய முடியாமல் அவர் தத்தளிக்கிறாரு. அவங்க குடும்பத்தில் அமைதி குலையுது, நாடே ஒரு சஞ்சலத்துக்கு ஆளாகுது. உடனே அந்த மன்னர் என்ன பண்ணுறாரு, மயில்வண்ணன் என்ன பண்ணுறாருன்னா, ராஜகுருவை அழைக்கிறாரு. தன்னுடைய ராஜகுருவை அழைத்து இந்த சங்கடங்கள் எல்லாம் அவர்கிட்ட சொல்கிறாரு. அதுக்கு ராஜகுரு வந்து, ஒரு விசேஷ பூஜை செஞ்சிருங்க, விசேஷ பூஜை செய்யுங்க, அதில் வெண்கடுகை பயன்படுத்தி செய்யுங்கன்னு அந்த பூஜை முறைகளெல்லாம் சொல்லித்தராரு. தன்னோட ராஜகுரு சொன்ன மாதிரியே மன்னன் மயில்வண்ணன் என்ன பண்ணுறாருன்னா, வெண்கடுகை போட்டு பூஜையும் யாகமும் செஞ்சு அனைத்து தீய ஆவிகளையும் ஏவல்களையும் அந்த துஷ்ட சக்திகளையும் வீட்டை விட்டு வெளியேற்றாரு. திரும்பவும் அவர் வீட்டுக்கு, அந்த குடும்பத்துக்கு, அந்த நாட்டுக்கு அமைதி ஏற்படுது. நம்ம நெருப்பில் வெண்கடுகு போட்டு அது வெடிக்கும்போது வீட்டில் இருக்கிற துஷ்ட தேவதைகள், துர்சக்திகள் எல்லாமே தெரிச்சு ஓடிடும் அப்படின்னே சொல்லலாம். 48 நாள் தொடர்ந்து இந்த யாகத்தையும் இந்த ஹோம பூஜைகளை அந்த மன்னர் வந்து செய்கிறாரு. 48 நாட்கள் கழித்து அவருடைய அந்த நாடும் சரி, அந்த குடும்பமும் சரி, ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுது. இதே விஷயத்தை தான் நம்மளுடைய கண் திருஷ்டிக்கும்
துர்சக்திகளுக்கும் நாம் பயன்படுத்த போகிறோம். எப்படின்னா, பெரிய அளவில் நம்ம நாட்டுக்கு செய்கிற மாதிரி நம்ம ஹோமம் செய்யணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நாம் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளை தூபம் போடுவோம் இல்லையா, அந்த தூபத்தில் வெண்கடுகை பயன்படுத்தி அந்த தூபம் போட்டு வீடு முழுவதும் நம்ம காமிச்சிட்டு வரணும். எல்லா அறைகள்லையும் நம்ம அந்த தூபத்தை, அந்த தூபத்தோட புகை வந்து நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா அறைகள்லையும் படுற மாதிரி நம்ம காமிக்கணும். அந்த மாதிரி நம்ம செஞ்சிட்டு வரும்பொழுது ஒரு நல்ல ஆற்றல் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி பில்லி, சூனியம், ஏவல், துர்சக்திகளோட பிரச்சனை, குறிப்பாக சொல்லணும்னா கண் திருஷ்டியோட பிரச்சனை, இது எல்லாத்திலேருந்தும் எளிமையாக விடுபடலாம். இது ஒரு சிறந்த பரிகாரம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல பரிகாரத்தோட உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். தெய்வீக ரகசியம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.